நம்ம இந்த வீடியோவில் ரியாக்ட் நேட்டிவோட டிசைன் கான்செப்ட், அதாவது ஃப்ளெக்ஸோட டிசைன் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்போயுமே பார்த்திங்கன்னா ரியாக்ட் நேட்டிவை பொறுத்த வரைக்கும் வந்து டிசைன் பேட்டர்னில் வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து இதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது புது வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, ஃப்ளெக்ஸோட டிசைன் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இப்போது மொபைல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து டிசைன் கான்செப்டில் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட மொபைல் வந்து உங்களுக்காக வந்து கொடுக்குற ஸ்க்ரீனோட ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஸ்க்ரீனோட ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் ரவுட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒவ்வொரு ஸ்க்ரீனும், அதாவது ரியாக்ட் நேட்டிவ் ரவுட்டர் ஃப்ளெக்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்றில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற ஒவ்வொரு காம்பவுண்ட் வந்து இந்த ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கும். அப்போ வந்து இந்த இதுதான் இதோட பேரண்ட். இதோட ஃபஸ்ட் சைல்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எழுதுகிற ரெண்டருக்குள்ளே போடுற ஃபஸ்ட்டு வியூ. இந்த வியூ தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிற இந்த ஃபுல் கண்டெய்னர்லையும் எடுத்துக்க போகிற ஸ்பேஸ். இதுதான் மொபைலோட ஸ்க்ரீன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வியூ எப்படி எடுத்துன்னு கேட்டிங்கன்னா இது போய் இதோட பேரண்ட்டு கேட்டும் எனக்கு வந்து 1% கொடுன்னு. ஏன்னா நம்ம ஒரே ஒரு சைல்டு தான் போட போகிறோம் இந்த காம்பனண்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து பேரண்ட் வந்து சைல்டு எத்தனை பேர் வந்து இதில் வந்து போர்ஷன் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அலோகேட் பண்ணும். ஸோ இப்போது இந்த ஒருத்தம் இந்த ஒரு வியூ மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குது 1:1 ரேஷியோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு ரேஷியோங்கிறது வந்து இது பொறுத்த வரைக்கும் 100, ஏன்னா இன்னும் வேறு யாரும் கேட்கல அப்படிங்கும்போது வந்து 1 ஃபுல் இதுவும் கொடுத்துரும். ஓகேங்களா, இதை நம்ம சைல்டை வச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் ஒரே ஒரு ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு போடுறேன்னா என்ன ஆகும்னா இப்போ இதை நீங்கள் பேரண்ட் எடுத்துங்க, இதுதான் இப்போ ஸ்க்ரீன் மோட ஃபுல் ஸ்க்ரீன் மாதிரி. ஓகேவா, இந்த பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சைல்டு மட்டும் 1 அப்படின்னு கேட்குதுன்னா ஸோ வேறு யாருமே எதுவுமே கேட்கல. ஸோ அப்போ இதுதான் 100%, அதாவது மேலே இருக்க இந்த ஃப்ளெக்ஸ் 1-ஐ விட்டுருங்க. இந்த சைல்டு இதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் என்ன பண்ணிக்கிட்டனா இந்த சைல்டு எவ்வளோ எப்படி பிரிக்குதோ அதுதான் பேஸ். இந்த ஃப்ளெக்ஸ் 1 வந்து இதோட பேரண்ட்டுக்கு தான் இதாகும். இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் 1 எப்படி இருந்ததுன்னா இது மாதிரி ரெட் கலர் வந்து ஃபுல்லுதும் அலோகேட் பண்ணிடும் ரெட் கலரில். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு போட்டு க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். இப்போது இந்த மெயின் பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற ரெண்டு சைல்டு கேட்குது, ரெண்டுதும் வந்து ஃப்ளெக்ஸ் 1 ஃப்ளெக்ஸ் 1-1 கேட்குது. அப்போது ஓவராலாக இதுக்கு இருக்கிற ஸ்பேஸை வந்து பேரண்ட் வந்து அதோட ஸ்பேஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணும். ஏன்னா இது 1 கேட்குது, இது 1:1 ரேஷியோவில் வந்து பிரித்து கொடுக்கும். ஸோ அப்போ ஹாஃப் ஹாஃப் ஸ்க்ரீனை வந்து 1:1 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துரும். இப்போ நான் இன்னொன்று வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட சைல்டு வந்து 3 சைல்டு கேட்குது. ஒன்று வந்து ஃப்ளெக்ஸ் 1 ஃப்ளெக்ஸ் 1 ஃப்ளெக்ஸ் 2, அப்போ வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 4, இதோட வெயிட்டேஜ் வந்து 4-ஆக பிரித்து 1:1:2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அலோகேட் பண்ணும். ஸோ லாஸ்ட் சைல்டு வந்து பாதி ஸ்க்ரீனும் மீதி ரெண்டு பேத்துக்கு வந்து கால்வாசி. ஸோ 1:1:2 அப்படிங்கிற ரேஷியோவை அலோகேட் பண்ணும். இப்படி தான் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அலோகேட்டே பண்ணும். சரிங்களா, இப்போது இதில் சில ஃபிக்ஸ்டு சைஸ் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற க்வெஸ்சன் எல்லாத்துக்குமே வரும். இப்போது இதுக்குள்ளேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு வந்து ஃபிக்ஸ்டு சைஸாக ஒரு 20 ஹைட் வச்சு வந்து ஒரு ஒயிட் கலர் இதை வந்து நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபிக்ஸ்டு ஹைட் இருக்கிற எல்லா இதுக்கும் வந்து ஃபிக்ஸ்டாக கேட்குற சைஸை கொடுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ரேஷியோ பிரிக்கும். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ 20 கொடுத்துட்டு இதுக்கு 20 கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கும் தெரியுங்களா. இப்போ இது டோட்டலாக ஒரு 100 டிபி இருக்குதுன்னு வச்சுங்களேன், 20 கொடுத்துட்டு மீதி இருக்கிற 80-ல 4 பார்ட்டாக பிரித்து ஸோ 80/4 போட்டுச்சுன்னா ஸோ 20:20 வரும். ஸோ இதுக்கு ஒரு 20, இதுக்கு ஒரு 20, இதுக்கு ஒரு 40, இப்படி தான் கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இன்னொரு 20 நான் போடுறேன் இதுக்கிடையில். ஸோ இதை நான் இடையிலடையில போடணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் மேலே கீழே டாப்பில் 100 போட்டிங்கன்னா டாப்பில் அந்த ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். அது மாதிரி இப்போ நான் இன்னொரு 20 போட்டேன்னா என்னோட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு 2 அந்த ஃப்ளெக்ஸ் 2 அப்படிங்கிறதோட சைஸ் வந்து கம்மியாயிருக்கு. கரெக்டுங்களா, இதுக்கும் அடுத்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளெக்ஸ் 2க்கும் ஃப்ளெக்ஸ் 1 எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் கம்மியாகும். ஏன்னா 20:20:40 அலோகேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 60 தான் இருக்கும். அந்த 60/4 போட்டியில் உங்களுக்கு வந்து 15 தான் வரும். ஸோ இதுக்கு ஒரு 15, இதுக்கு ஒரு 15, இதுக்கு ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ளெக்ஸோட வந்து பேசிக் டிசைன் கான்செப்டாக வந்து ஃப்ளெக்ஸ் இப்படி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேரண்ட்டுக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸ் ஒன்ங்கிறது பதிலாக கமா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ டைரக்ஷன் ரோன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு கான்செப்ட் படி இது வந்து ரோவோட டிசைன். ரோவோட டிசைனாக உங்களுக்கு இப்படி உங்களுக்கு வேர்டிக்கலாக அலோகேட் ஆகாமல் எல்லாமே ஹரிசாண்டலாக அலோகேட் ஆகிட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இப்படிக்கே அலோகேட் ஆச்சு. இப்போ என்ன 1, 2, 3 இப்படி சைடில் அலோகேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேசிக்கான வந்து ஒரு யூசரோட ரோவை வந்து டிசைன் பண்ணுறது எப்படி, ஒரு லிஸ்ட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு யூசர் ரோ டிசைன் ஆகும், அந்த டிசைனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா நம்ம இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாட்ஸ்அப்பாக சம்திங் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க, நீங்கள் அந்த இதில் இருக்கும் கரெக்டுங்களா? அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பேரண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்னு கொடுத்துருவேன். இப்போ நான் இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் ஒன்னு கொடுக்காதனால டிஃபால்ட்டாக அது ஃப்ளக்ஸ் ஒன், அது எங்கே நீங்கள் போடுறீங்க அந்த இடத்துல வந்து ஃபுல் ஹைட்டாக எடுத்துக்கும். அது வந்து ரோ கேப்புமே நீங்கள் கொடுக்கணுங்கிற தேவை, ரோனா லிஸ்ட்டுக்கு இருக்கிறதுக்கு தரணுங்கிற தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மாதிரி ஒரு ரெண்டு இமேஜ் போட போகிறேன். இந்த இடத்துல ஒரு இமேஜ் வியூ, இந்த இடத்துல ஒரு செவ்ரான், அதாவது நெக்ஸ்ட் இமேஜ் ப்ளஸ் சென்டரில் வந்து என்னோடய கண்டெய்னர். இப்போ இதுக்கு நான் 50 வித் ஹைட் செட் பண்ணிட்டேன், இதுக்கு 15 வித் ஹைட் செட் பண்ணிட்டேன். ஃப்ளக்ஸ் அப்போ எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இது ரெண்டுக்கும் போக மீதி இருக்கிற ஃபுல்லாக ஃப்ளக்ஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, இது ரெண்டுக்கும் அலோகேட் பண்ணது போக மீதி ஸ்பேஸை ஃபுல்லாக இந்த சென்டரில் இருக்கிற கண்டெய்னர் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு இமேஜ் அலோகேட் ஆகிடுச்சு, இந்த சைடு ஒரு இமேஜ் அலோகேட் ஆகிடுச்சு, சென்டரில் இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஒயிட் ஸ்பேஸ் இதுதான் அந்த ஒயிட் ஸ்பேஸ். ஸோ ஃப்ளக்ஸ் ஒன்று அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்பேஸ் அப்படியே ஃபுல்லாக எடுத்திருக்கும். இது ரெண்டுக்கும் இருக்கும் போக மீதி ஸ்பேஸ் ஃபுல்லாக இந்த சென்டரில் இருக்கிற வியூக்கு தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சென்டரில் இருக்கிற வியூ இருக்குது. இப்போ அடுத்தது என்னென்னா, அதுக்குள்ளே நான் வந்து நான் ஒரு ரெண்டு டெக்ஸ்ட் போட போகிறேன். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃப்ளக்ஸ் ரோ ரோடு அதாவது ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து எதுவுமே கொடுக்கலன்னா டீஃபால்ட்டாக காலம், அதாவது 1/1 வெர்டிக்கலாக எடுத்துக்கும். இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களோட டெக்ஸ்ட் எப்படி ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதோட கண்டென்ட் எவ்வளோ பெருசாக போனாலும் சரி, என்னாலும் சரி, உங்களுக்கு இந்த ரெண்டு இமேஜும் இந்த ரெண்டு சைடில் இருக்கும், சென்டரில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே உங்களுக்கு டிசைனில் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோவை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளக்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஸ்பேசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஸ்க்ரீன் டிசைனுக்கு பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். டிசைன் பேட்டர்ன் பொறுத்தவரை, டிசைன் பேட்டர்னா ஐ மீன், இப்போ டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 இன்ச் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் சரி, 6 இன்ச்சில் பார்த்தாலும் சரி, 4 இன்ச் ஃபோனில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வித்தில் வந்து பெருசாக அடி வாங்காமல் ஸ்பேஸை வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸை மட்டும்தான் இந்த சென்ட்ரலில் இருக்கிற கண்டெய்னர் எடுத்துக்கும். ஒரு ஃபுல் கான்செப்ட் பார்க்கணுன்னா ஃப்ளக்ஸ் வந்து நீங்கள் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் யூஆர்எல் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரியாக்ட் நேட்டில் அஃபீஷியலாக ஃப்ளக்ஸ் பற்றின வந்து டைரக்ஷன், ஃப்ளக்ஸரோட டைரக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து எப்படி காலமில் ஷோ பண்ணுறது, அது ரிவர்ஸ்லையும் ஷோ பண்ணலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு அலைன் ஆகும், அதே மாதிரி வந்து கண்டென்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட், கண்டென்ட் எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி ஐட்டம்ஸ் அலைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த இதை வந்து ஃபைனலாக ஒரு தடவை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ளக்ஸ் ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ளக்ஸ் பற்றின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.